நாங்கள் எங்களுக்காக ஒன்றும் பேசவில்லை. அடிப்படையிலே மனிதனுடைய வாழ்வியலிலே உணவு உடை இருப்பிடம் முறையுள் என்கிற அந்த அடிப்படை தேவைகளுக்காக உங்களுக்காகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த ரியல் எஸ்டேட் தொழில் இன்றைக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் கிட்டத்தட்ட மக்கள் தொகையினுடைய பெருக்கத்திலே 25% பேருக்கு வேலை வாய்ப்பினை அள்ளி கொடுத்துக் கொண்டிருக்கிறது. படித்துவிட்டு வேலையில்லாத இளைஞர்களுக்கு சுயதொழில் வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் எல்லோரும் தொழில் முனைவோர்கள், ஆனால் ஒரு சாதாரண பதிவாளர் எங்களை எல்லாம் அடிமைகளாக, இன்னும் கூடுதலாக ஏசகக்காரர்களாக, பெக்கராக, பிச்சைக்காரர்களாக நடத்துகிறார்கள். என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியில்? இவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? இவர்களிடத்திலே பதிவுக்காக நாங்கள் சென்றால் எங்களிடத்திலே ஒவ்வொரு ஆவணங்களுக்கும் அந்த மதிப்புக்கேற்ப லட்சங்களிலும் கோடிகளிலும் கையூட்டை பெற்றுக் கொண்டு தான் பதிவு செய்கிறார்கள். காரணம் கேட்டால், அமைச்சருக்கு கொடுக்கிறீர்களே, அதுக்கு மாத்திரம் உங்களுக்கு பணம் இருக்கிறதா? எங்களுக்கு கொடுக்க மாட்டீர்களா என்று சொல்லி அதிகார தோரணையில எங்களுக்கு அழுத்தம் கொடுக்கிறார்கள். எங்களிடத்திலே மிரட்டி பணம் பறிக்கிறார்கள். இந்த பணத்தை எல்லாம் நாங்கள் யார் தலையிலே சுமத்துவது? பொதுமக்களாகிய உங்கள் தலையில் தான் நாங்கள் சுமத்த முடியும். எங்களுக்கு வேறு வழி இல்லை, உங்கள் தலையில தான் சுமத்தணும். அதே போன்று மனைப்பிரிவு அனுமதி பெற்று நாங்கள் வழிகாட்டி மதிப்பை நிர்ணயம் செய்வதற்கு எங்களிடத்திலே பல லட்சம் கையூட்டை பெற்றுக் கொண்டு தான் அந்த கைட்லைன் வேலி வழிகாட்டி மதிப்பு கூட நிர்ணயம் செய்யப்படுகிறது. பணத்தை கொடுக்கவில்லை என்று சொன்னால் வெறும் 100 ரூபாய் விற்கக்கூடிய இடத்திற்கு 500 ரூபாய் மதிப்பு நிர்ணயம் செய்யப்படுகிறது. நாங்கள் எப்படி விற்க முடியும்? கடந்த நிதியாண்டு 31/3/2023 முடிவுக்கு வந்துவிட்டது. இனி சாதாரண சாமானிய மக்கள் தங்களுடைய இல்ல கனவுகளை நினைவாக்கிக் கொள்ள முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். வங்கிகள் கூட அந்த வழிகாட்டி மதிப்பு எப்படி நிர்ணயம் பண்ணுறாங்கன்னா, ஒரு சதுரடி 1000 ரூபாய் விற்கிதுன்னு வச்சுக்க, சந்தை மதிப்பு 500 ரூபாய் நிலத்துக்கான மதிப்பு, மீது இருக்கிற 500 ரூபாய் சாலைகளை மேம்படுத்துகிறோம், சாலைகளுக்காக விடுறோம், சுற்றுச்சுவர் அமைக்கிறோம், தெருவிலுக்கு அமைக்கிறோம், ட்ரைனேஜ் சிஸ்டம், குடிநீர் கழிவுநீர் திட்டங்கள் அமைக்கிறோம், இப்படிப்பட்ட திட்டங்களுக்காக டெவலப்மெண்ட் சார்ஜஸ், அபிவிருத்தி கட்டணம் என்கிற அடிப்படையில் 1000 ரூபாய் விற்கக்கூடிய இடத்திற்கு 500 ரூபாய் நிலத்துக்கான மதிப்பும் 500 ரூபாய் அபிவிருத்திக்கான மதிப்பும் என நிர்ணயிக்கிறது. இந்த அடிப்படை அறிவு கூட இந்த அறிவார்ந்த பதிவுத்துறைக்கு இல்லை. அறிவிலிகளாக இந்த மாவட்ட பதிவாளர்களும் செயல்படுகிறார்கள். மாவட்ட பதிவாளர்களும் கேட்பதை கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த கிராமத்திலேயே உச்சபட்ச மதிப்பை பரிந்துரை செய்து வழிகாட்டி மதிப்பை நிர்ணயம் செய்கிறார்கள். பின்பு அவர்களிடத்திலே நாங்கள் குழுவாக சென்று கேட்டால் அவர்கள் மேல்முறையீட்டுக்கு செல்லுங்கள் என்று சொல்லி எங்களை தவறாக வழி நடத்துகிறார்கள். ஓராண்டு ஆகியும் இன்னும் வரை வழிகாட்டி மதிப்பை எங்களுக்கு நிர்ணயம் செய்து அதை விற்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். நிலங்களை வாங்குவதற்காக பெற்ற கடன்களை எல்லாம் திருப்பி செலுத்த முடியாத நிலைக்கு தொழில் முனைவர்களாகிய நாங்கள் எல்லாம் மிகுந்த அவமானத்துக்குள்ளாக தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த நிலைகளை பத்திரிக்கை மற்றும் ஊடகத்துறையின் வாயிலாக தன்னுடைய தலைமையின் கீழ் மிகச்சிறப்பாக ஆகச்சிறந்த ஆட்சியை கொடுப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிற மாநில தமிழக முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காகத்தான் உங்களை எல்லோரையும் அழைத்திருக்கிறோம். வேறு அரசியலுக்காகவோ அல்லது அரசை குறை சொல்வதற்காகவோ, ஆட்சியை அவமானப்படுத்துவதற்காகவோ, முதல்வரை குறை சொல்வதற்காகவோ உங்களை அழைக்கவில்லை. நாங்கள் இன்று இந்த கூட்டத்திற்கு வரவில்லை. நீங்கள் எல்லோரும் அரசுக்கு, அமைச்சருக்கு, முதல்வருக்கு இந்த செய்திகளை கொண்டு செல்வீர்கள். நிச்சயமாக அவர்கள் பொறுப்பேற்று மக்கள் நலன் கருதி கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறையின் பொருந்தவில்லை. ஒரு பக்கம் ஒரு நீதியும் இன்னொரு பக்கம் அநீதியும், ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணையை வச்சு இந்த பதிவுத்துறை செயல்படுகிறது. முதல்வருக்கு இது தெரியுதா தெரியலையான்னு தெரியல. அதை முதல்வருக்கு தெரியப்படுத்தணும் தான் இந்த பத்திரிகையால் சந்திப்பு. சார், இது வந்து மாநில அரசினுடைய கொள்கை முடிவு. இன்றைக்கு மாநில அரசுக்கு வந்து நேரடி வருவாய் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதிவுத்துறை மூலமாகவும், கட்டிட திட்ட அனுமதி மூலமாகவும், வீட்டு வரி மூலமாகவும் தான் அதிகப்படியாக வருவாய் வருது. அந்த அடிப்படையில் இது மாநில அரசுடைய கொள்கை முடிவுங்கிறதுனால நீதிமன்றம் நிச்சயமாக இது மாநில அரசுடைய கொள்கைக்கு தான் விடும். அதனால் அதுக்கான நீதிமன்றத்துக்கு போய் நீதி தேடக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு நேரம் காலம் இல்லை. ஏனென்று சொன்னால் இது வந்து ஒரு சென்சேஷனல் இஷ்யூ, மக்கள் நலன் சார்ந்தது. அதுக்காக தான் ஊடகத்தை கூப்பிட்டு பேசியிருக்கிறோம். நீங்கள் இதை அரசுக்கு கொண்டு போனாவே அவங்க உடனடியாக கவனத்தில் எடுத்துக்கிட்டு இதை சரி செய்வாங்கன்ற நம்பிக்கையோடு நாங்கள் உங்களை சந்தித்து பேசிகிட்டு இருக்கோம். விடுதலையோடு நாங்கள் பதிவுத்துறைக்கு சென்று பதிவு செய்து கொண்டிருந்தோம். இன்றைக்கு பதிவுத்துறை பக்கம் செல்வதற்கே எங்களுக்கு பயமாக இருக்கிறது. அனைத்து மேசைகளும் லஞ்சம் கேட்கிறது, அனைத்து அலுவலகத்திலும் கேட்கிறது. குறிப்பா சொல்லணும்னு சொன்னீங்கன்னா 575 ரிஜிஸ்டர் ஆபீஸ்லயும் கேட்குது, 55 பதிவு மாவட்டமும் கேட்குது, 11 மண்டலமும் கேட்குது.
அனைத்து பதிவுத்துறையுமே பணம் கேட்கிறது, அமைச்சர் உட்பட அனைவரும் பணம் கேட்கிறார். இதுதான் நிலைப்பாடு. இன்றைக்கு அமைச்சருக்கு என்ன அர்த்தம் தெரியல, அவர் என்ன சொல்றாருன்னு தெரியல. நான் மேல பணம் கட்டணுன்றாரு, அங்கே பணம் கட்டணுன்றாரு, மாநாடு நடத்தணுன்றாரு, மகளிர் உரிமை தொகை கொடுக்கணுன்றாரு. ஊர் தாலி எல்லாம் அறுத்து ஒரு சில மக்கள் பெண்களுக்கு உரிமை தொகை கொடுப்பதற்காக பொதுமக்களாகி நாம் தான் கிடைத்தோமா என்பதுதான் உடன்பிறப்புகளினுடைய குமுறல். அந்த நிலைமையில தான் இன்றைக்கு தமிழகத்தினுடைய பதிவுத்துறை சென்று கொண்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க, நாங்கள் அரசை குறை சொல்லவே இல்லை. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சியில மிகப்பெரிய எழுச்சிக்கும் வளர்ச்சிக்கும் அற்புதமான தொலைநோக்கு திட்டங்களையும் வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களையும் இதே திராவிட மாடல் அரசு தான் கொண்டு வந்திருக்கிறது. பதிவுத்துறை மூலமாக ஒட்டுமொத்த மக்களையும் ரியல் எஸ்டேட் தொழிலையும் அழிக்கக்கூடிய செயலையும் இதே பதிவுத்துறை, இதே தமிழக அரசில் அங்க வகிக்கக்கூடிய பதிவுத்துறை தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதை நீங்க மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கிறீங்களோ அது உங்க கைகள்ல தான் இருக்குது. அதான் நாங்கள் சொல்லிட்டோமே சார், ஏற்கனவே எங்களுடைய பொதுச் செயலாளர் மிக தெளிவாக சொல்லிட்டாரு. முழுக்க முழுக்க இதை உடனடியாக திரும்ப பெறுக, மக்களை நிம்மதியாக வாழ விடுக, பதிவுத்துறை லஞ்சத்தை அடக்குக, ரியல் எஸ்டேட் தொழிலுக்கு புத்துணர்ச்சி தருக, இல்லையே பதிவுத்துறையில் நடக்கிற அத்துறை அவலங்களும் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும்னு 4 முறை சொல்லிட்டாரு. அதையே மீண்டும் நான் வலியுறுத்துறேன், வருகிற நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்கும். தலையே சரியில்லை, அப்புறம் கை கால் வால் எல்லாம் இருந்து சரியா இருந்து எப்படி சார்? சார் நீங்களே லஞ்சம் வாங்கிட்டு நீங்க இப்படி ஒரு செய்தியை பதிவு பண்ணீங்கன்னா எப்படி அது சரியா இருக்கும்? நான் தான் பதிவாளர்கள் தெளிவா சொல்றானே, நீங்க அமைச்சர் காசு கொடுக்காம எங்க வழிகாட்டி மதிப்பு நிர்ணயம் பண்ண வந்த அமைச்சருக்கே காசு கொடுத்துட்டு வர எனக்கு கொடுக்குற உனக்கு என்ன வலிக்குதுன்னு கேட்கறான். அப்படி இருக்கும்பொழுது அப்புறம் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? 10 சென்ட் நீங்க இன்னைக்கு போய் வழிகாட்டி மதிப்பு நிர்ணயம் செய்யணும்னாலும் நாங்க 20,000 ரூபாய் கொடுத்தா தான் நடக்கும்ன்ற நிலைப்பாடு இருக்குது.